வணக்கம். இது மீட்டியல் ஸ்டுடியோஸ் வழங்கும் ரீல் சினிமாஸ். இன்னைக்கு ரீல் சினிமாஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ், அதாவது நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், ஹாட் ஸ்டார் போன்ற ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ல படங்கள் எக்கச்சக்கமா கொட்டி கிடக்குதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த கொட்டி கிடக்கிற படங்கள்ல இருந்து ஒரு 10 மூவி சஜஸ்ட் பண்ண போறோம். இன்னைக்கு நாங்க நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ வாங்க லிஸ்ட்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம முதல்ல பார்க்க போற படம் மூன்லைட். இந்த படம் ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் டிராமா ஃபிலிம். 2016ல ரிலீஸ் ஆன இந்த படத்தை எழுதி இயக்குனது பாரி ஜென்கின்ஸ். ஒரு பையன் வளரும் போது பிசிக்கலாவும் எமோஷனலாவும் எவ்வளோ அபியூஸ் செய்யப்படுறான்னு அவன் வாழ்க்கையை மூணு ஸ்டேஜஸா சொல்லியிருப்பாங்க. மூன்லைட் படம் அகாடமி அவார்ட்ஸ்ல 8 கேட்டகரியில நாமினேட் ஆச்சு. அதுல அந்த வருஷத்துக்கான பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர், பெஸ்ட் அடாப்டட் ஸ்கிரீன் பிளேன்னு இந்த மூணு கேட்டகரிஸ்லயும் அவார்ட் வின் பண்ணாங்க. இந்த படத்துக்கான ஐஎம்டிபி ரேட்டிங் 7.4. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போற படம் ரோமா. 2018ல வெளிவந்த இந்த படத்தை எழுதி இயக்குனது அல்ஃபோன்சோ கோரன். இவரே இந்த படத்தை கோ ப்ரொடியூஸ் பண்ணி கோ எடிட் பண்ணது மட்டும் இல்லாம இந்த படத்தை இவர் தான் கேப்சர் பண்ணியிருக்காரு. அதாவது சினிமோட்டோகிராஃபி ஒர்க்கையும் இவர் தான் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஒரு மிடில் கிளாஸ் ஹவுஸ் ஒய்ஃபோட தினசரி வாழ்க்கையை மையமா வச்சு எடுத்த படம் தான் ரோமா. அகாடமி அவார்ட்ஸ்ல ரோமா படம் 10 கேட்டகரிஸ்ல நாமினேட் ஆகியிருந்தது. அதுல பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம், பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபர்னு மூணு கேட்டகரிஸ்ல அவார்ட்ஸும் வின் பண்ணியிருந்தது. ரோமா படத்துக்கு ஐஎம்டிபி கொடுத்திருக்க ரேட்டிங் 7.7. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போற படம் த சோசியல் நெட்வொர்க். 2010ல ரிலீஸ் ஆன இந்த படம் ஒரு அமெரிக்கன் பயோகிராபிக்கல் டிராமா ஃபிலிம்னே சொல்லலாம். இந்த மூவியை டைரக்ட் பண்ணது டேவிட் ஃபின்ச்சர். ஃபேஸ்புக் ஃபவுண்டர் மார்க் ஜுக்கர்பர்க் அண்ட் அவர் உருவாக்கின சோசியல் நெட்வொர்க்கிங் வெப்சைட்டான ஃபேஸ்புக்கை மையமாக வச்சு எடுத்த படம் தான் இது. 2009ல வெளியான த ஆக்சிடென்டல் பில்லியனர்ஸ் என்ற புத்தகத்தை தெளிவி எடுக்கப்பட்ட இந்த படம் அகாடமி அவார்ட்ஸில் 8 கேட்டகரிஸில் நாமினேட் ஆகியிருந்தது. அதில் பெஸ்ட் அடாப்டட் ஸ்க்ரீன் பிளே, பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர், பெஸ்ட் ஃபிலிம் எடிட்டிங்னு அவார்ட்ஸும் வாங்கினாங்க த சோசியல் நெட்வொர்க் டீம். த சோஷியல் நெட்வொர்க் படத்துக்கு ஐஎம்டிபி கொடுத்துருக்க ரேட்டிங் 7.7. You're being accused of intentionally breaching security, violating copyrights, violating individual privacy. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போற படம் த ஃபேர் லேடி. 1913ல ஜார்ஜ் பெர்னன் ஷான் ரவரு பிக்மாலியன்னு ஒரு ஸ்டேஜ் பிளே போட்டிருக்காரு. இதை மையமாக வச்சு எடுத்த படம் தான் த ஃபேர் லேடி. 1964ல வெளியான இந்த படம் ஒரு மியூசிக்கல் ட்ராமா ஃபிலிம். ஒரு அரகன் ப்ரொஃபஸர் எப்படி ஒரு புவர் ஃப்ளவர் செல்லருக்கு ப்ராப்பராக இங்கிலீஷ் டீச் பண்ணி அவங்கள பேச வச்சு அந்த ஹை சொசைட்டி ஆஃப் எட்வர்டியன் லண்டனில் ஒரு ப்ரெசன்டபிள் பர்சன் ஆகிறாருன்றது தான் படம். அகாடமி அவார்ட்ஸில் 12 கேட்டகரிஸில் நாமினேட் ஆன இந்த படம் 8 அவார்ட்ஸுக்கு வாங்கி குவிச்சிருக்கு. அது என்னென்ன கேட்டகரிஸ்னா, பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஆர்ட் டைரக்ஷன், பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி, பெஸ்ட் காஸ்டியூம் டிசைன், பெஸ்ட் ஸ்கோரிங் ஆஃப் மியூசிக், பெஸ்ட் சவுண்ட்காக வாங்கினது மட்டும் இல்லாமல் இந்த படம் பப்ளிக் அண்ட் கிரிட்டிக்ஸ் கிட்டையும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை ரிசீவ் பண்ணுச்சு. த ஃபேர் லேடி படத்துக்கு ஐஎம்டிபி கொடுத்துருக்க ரேட்டிங் 7.8. How do you do? How do you do? இந்த வரிசையில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், ஐ எம் நாட் யோர் நீக்ரோ. இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ரிமெம்பர் திஸ் ஹவுஸ்ன்ற அன்ஃபினிஷ்ட் மேனுஸ்கிரிப்டை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம். நம்ம எல்லாருக்கும் புக்ஸ் பற்றி தெரியும், பிளேஸ் பற்றி தெரியும். ஆனால் மேனுஸ்கிரிப்ட்னா என்னென்னா, கையால் எழுதின பழைய புக்ஸாக இருக்கலாம், இல்லை பழைய மியூசிக், ஆர் எனி அதர் பழைய டாக்குமெண்ட்டாக இருக்கலாம். இதை தான் மேனுஸ்கிரிப்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த படம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸில் நடந்த ரேசிசம் ஹிஸ்ட்ரி பற்றி தான் பேசியிருக்காங்க. சிவில் ரைட்ஸ் லீடர்ஸான மால்கம் எக்ஸ், மார்ட்டின் லூத்தர் கிங் போன்றவர்களுடைய கருத்துக்களையும் வாக்கியங்களையும் படம் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் 2016ல வெளிவந்தது. அகாடமி அவார்ட்ஸில் அந்த வருஷத்துக்கான பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஃபீச்சரில் நாமினேட் ஆகியிருந்தது. ஐ எம் நாட் யோர் நீக்ரோ படத்துக்கான ஐஎம்டிபி ரேட்டிங் 7.9. You don't know what's happening on the other side of the world because you don't want to know. அடுத்து நாம பார்க்க போற படம் டைரக்டர் மார்ட்டின் ஸ்கோசசி டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன தி ஐரிஷ்மேன். இந்த படம் 2004ல வெளிவந்த ஐ ஹியர்ட் யூ பெயிண்ட் ஹவுசஸ்ன்ற புக்கை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த மூவி ஒரு கேங்ஸ்டர் ஆர் கிரைம் ஃபிலிம்னு சொல்லலாம். படத்தில் ராபர்ட் டினிரோ, அல்பாச்சினோ, ஜோ பெஸ்கின்னு ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்டே நடிச்சிருப்பாங்க. ஒரு ட்ரக் டிரைவர் பவர்ஃபுல்லான ஒரு டீம்ஸ்டர் கிட்ட ஒர்க் பண்ணுறான். இதை ஃபிலாசபிக்கலாகவும் கிரைம் த்ரில்லராகவும் நமக்கு போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. இந்த படம் 2019ல ரிலீஸ் ஆச்சு. அந்த வருஷத்துக்கான அகாடமி அவார்ட்ஸில் 10 கேட்டகரிஸ் நாமினேட் ஆகியிருந்தது த ஐரிஷ்மேன். ஐஎம்டிபி த ஐரிஷ்மேனுக்கு கொடுத்துருக்க ரேட்டிங் 7.8. இந்த வரிசையில் நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் மேரேஜ் ஸ்டோரி. 2019ல ரிலீஸ் ஆன இந்த படத்தை எழுதி இயக்குனது நோவா பாம்பக்.
மேரேஜ் ஸ்டோரி எதை பற்றின கதைனா, ஒரு ஆக்ட்ரஸ்க்கும் ஸ்டேஜ் டைரக்டருக்கும் நடக்கிற டிவோர்ஸ் லைஃப் அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள இருக்க சின்ன சின்ன எமோஷன்ஸ் இவங்க லைஃப் தான் இந்த படம். அகாடமி அவார்ட்ஸில் மேரேஜ் ஸ்டோரி 6 கேட்டகரிஸில் நாமினேட் ஆகியிருந்தது. அதில் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ்க்கான அவார்டை லாரா டென் வாங்கினாங்க. இந்த மூவி கிரிட்டிக்ஸ் கிட்டேருந்து நல்ல ஒரு அப்ரிசியேஷனும் வாங்குச்சு. IMDb மேரேஜ் ஸ்டோரிக்கு கொடுத்துருக்க ரேட்டிங் 7.9. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் க்ரௌச்சிங் டைகர் ஹிட் அண்ட் ட்ராகன். இது ஒரு சைனீஸ் மூவி. 2000 ரிலீஸ் ஆன இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஆங்லி. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை 3 பேர் எழுதியிருக்காங்க. வேங் ஹூலிங், ஜேம்ஸ் கேமஸ், கோ ஜங் சாய். இந்த மூவியில் ஒரு வாரியர் அவரோட லவர் கிட்ட ஒரு மேஜிக்கல் ஸ்வாடை கொடுப்பாரு, அது தொலைஞ்சு போயிடும். அந்த ஸ்வாடை தேடி போகிறப்ப அவங்க ஹவுஸ் ஆஃப் வியூக்கு போகிறாங்க. அங்கேருந்து இன்னொரு புது கதை ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு மிஸ்டீரியஸான லவ் ஸ்டோரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிறது தான் மீதி கதை. அகாடமி அவார்ட்ஸில் க்ரௌச்சிங் டைகர் ஹிட் அண்ட் ட்ராகன் படம் 10 கேட்டகரிஸில் நாமினேட் ஆகியிருந்தது. ஒரு அதர் லாங்குவேஜ் படம் இவ்வளோ கேட்டகரிஸில் நாமினேட் ஆன ரெக்கார்டை இந்த படம் தான் ஹோல்ட் பண்ணியிருந்தது. ஆனால் 2018 ரோமா மூவி இந்த ரெக்கார்டை டை பண்ணிடுச்சு. இந்த படம் அந்த வருஷத்துக்கான அகாடமி அவார்ட்ஸில் இன்டர்நேஷனல் ஃபீச்சர் ஃபிலிம், பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர், பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி, பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைன் இந்த 4 அவார்டையும் வாங்கினாங்க. க்ரௌச்சிங் டைகர் ஹிட் அண்ட் ட்ராகன் படத்துக்கு IMDb கொடுத்துருக்க ரேட்டிங் 7.8. இந்த வரிசையில் நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் தேர் வில் பி பிளட். 2007 ரிலீஸ் ஆன இந்த படத்தை எழுதி இயக்குனது பால் தாமஸ் ஆண்டர்சன். 1927 அப்டான் சின்க்ளேயர் எழுதின ஆயில்ன்ற நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் தேர் வில் பி பிளட். இது ஒரு பீரியட் ட்ராமா படம். அகாடமி அவார்ட்ஸில் 8 கேட்டகரிஸில் நாமினேட் ஆகி பெஸ்ட் ஆக்டர் அண்ட் பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி கேட்டகரிஸில் வின்னும் பண்ணாங்க தேர் வில் பி பிளட் டீம். IMDb தேர் வில் பி பிளட் படத்துக்கு கொடுத்துருக்க ரேட்டிங் 8.2. இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் ஸ்பாட்லைட். 2015 வெளிவந்த இந்த படத்தை டைரக்ட் பண்ணது டாம் மெக்கார்த்தி. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேக்கு ஜார்ஜ் சிங்கர்னு ஒரு ரைட்டரோட கொலாபரேட் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு பயோகிராஃபிக்கல் ட்ராமா ஃபிலிம். யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்க இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் யூனிட் அவங்களோட லைஃபை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் ஸ்பாட்லைட். அகாடமி அவார்ட்ஸில் 6 கேட்டகரிஸில் நாமினேட் ஆகி பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளேக்கான அவார்ட்ஸை வின் பண்ணாங்க ஸ்பாட்லைட் டீம். ஸ்பாட்லைட் மூவிக்கு IMDb கொடுத்துருக்க ரேட்டிங் 8.1. They knew, and they let it happen. It could have been you. It could have been me. It could have been any of us. இந்த படங்கள் மட்டும் இல்லாம ஸ்பெஷல் மென்ஷன்ஸா சில படங்கள் சொல்றோம். லூசி, த ஹாலிடே, சேஃப் ஹெவன், டிராகுல் அன்டோல்ட். இந்த படங்கள் எல்லாமே நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்க பெஸ்ட் மூவி சஜஷன்ஸ் தான். இந்த லிஸ்ட்டில் நாங்கள் ஏதாவது மூவிஸ் மிஸ் பண்ணியிருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அமேசான் ப்ரைம் அண்ட் ஹாட் ஸ்டாரில் இருக்க மூவி சஜஷன்ஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சிக்க மியூட்டுவல் ஸ்டுடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.